வணக்கம். இன்னைக்கு T20 வேர்ல்ட் கப்பில் செமிஃபைனல்ஸ்க்கு உள்ளே போகிற அணிகள் யார் யார் அப்படிங்கிறத முடிவு செய்ய போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியும் ஸ்ரீலங்கா அணியும் மோதிருந்தாங்க. ஸோ கடைசி வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக நடந்த இந்த ஆட்டத்தில் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே கதற கதற அவங்க கண் கலங்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்டத்தின் முடிவு அமைஞ்சிருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவருக்கு 141 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க. இந்த ரன்னை சேசிங் செய்ய வந்த இங்கிலாந்து அணி அவங்களுக்கு துவக்கத்திலையும் மிடில் ஆர்டர்களையும் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்ததால் கடைசி ஓவர் வரைக்கும் போராடி 144 ரன்களை இங்கிலாந்து அணி எடுத்து இப்போ இந்த T20 வேர்ல்டு கப்பில் இரண்டாவது அணியாக குரூப் 1 இருந்து இங்கிலாந்து அணி இலங்கை அணியை வீழ்த்தி தகுதி பெற்றிருக்காங்க. ஸோ இதில் மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை அணி இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பை நடத்திக்கிட்டு இருக்க நடப்பு சாம்பியனாக இருக்கிற ஆஸ்திரேலியா அணி அவங்க செமிஃபைனலுக்கு தகுதி பெற்றிருப்பாங்க. அதனால் ஸ்ரீலங்கா அணி ஜெயிக்கணும் அப்படின்னு இலங்கை அணிக்கு ஆஸ்திரேலியா சப்போர்ட்டர்கள் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இலங்கை அணி கடைசி ஓவர் வரைக்கும் போராடி தோத்தது இப்போது ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ரசிகர்களை மிகப்பெரிய வருத்தப்பட வச்சிருக்கு. அந்த வகையில் குரூப் 1 இங்கிலாந்து அணியும் முதலாவது இடத்துல நியூசிலாந்து அணியும் இரண்டு பேருமே செமிஃபைனலுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அடுத்து நம்ம இந்திய அணி இருக்கிற குரூப் 2 நம்ம இந்திய அணியும் சவுத் ஆப்பிரிக்கா அணி இவங்க இரண்டு பேரும் தான் செமிஃபைனலுக்கு செல்லக்கூடிய அளவில் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு. அதனால நியூசிலாந்து, இங்கிலாந்து, நம்ம இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த நான்கு அணிகளும் தான் இந்த ஆண்டின் T20 வேர்ல்டு கப்ல செமிஃபைனலுக்கு தகுதி பெறாங்க அப்படின்னு இப்ப கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாராலையுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நம்பப்படுது. ஸோ இதே மாதிரி நாளைக்கு நம்ம இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் அடுத்து அடுத்து ஜெயிச்சு இந்த நான்கு அணிகளும் செமிஃபைனலுக்கு தகுதி பெறுமா, உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.